வரலாற்றில் இன்று 23 ஆகஸ்ட் 1614 யூதர்கள் பிராங்க்புர்ட்டில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். 1628 முதலாம் பக்கிங்காம் கோமகன் ஜார்ஜ் வில்லியம்ஸ் ஜோன் பெல்டன் என்பவரால் படுகொலை செய்யப்பட்டார். 1655 சொபோட்டா போரில் ஸ்வீடன் பேரரசு போலந்து லித்வேனியாவை கைப்பற்றியது. 1703 சுல்தான் இரண்டாம் முஸ்தபா உதுமானிய பேரரசர் பதவியிலிருந்து கலைக்கப்பட்டார். 1799 முதலாம் நெப்போலியன் ஆட்சியை கைப்பற்றும் நோக்கில் எகிப்திலிருந்து பிரான்ஸ் நோக்கி பயணமானார். 1831 நாட்டோனர் தலைமையிலான அடிமைகளின் கிளர்ச்சி முறியடிக்கப்பட்டது. 1866 பிராகா உடன்பாட்டை அடுத்து ஆஸ்திரியா புருஷியா போர் முடிவுக்கு வந்தது. 1914 முதலாம் உலக போர் ஜப்பான் ஜெர்மனியுடன் போரை அறிவித்தது. 1990 ஆர்மேனியா சோவியத் ஒன்றியத்திலிருந்து விடுதலை பெற்றது. 1990 மேற்கு மற்றும் கிழக்கு ஜெர்மனி ஆகியன அக்டோபர் 3 இணையவிருப்பதாக அறிவித்தன. 1991 உலகளாவிய வலை பொதுமக்களுக்காக திறந்துவிடப்பட்டது. 2000 கல்ஃப் ஏர் விமானம் பாரசீகா வளைகுடாவின் மனோமா அருகே வீழ்ந்ததில் 143 பேர் உயிரிழந்தனர்.